Hi and hello fighters, this is our channel, the Rural Fighters Fight to Learn. தமிழின் இனிமை மறவாய நண்பர்களுக்கு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் ரொம்பவே சேஃபாகவும் சூப்பராகவும் இருக்கேன், நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்ற பிஜிடிஆர்பியில் வந்துட்டு 9th சாப்டராக வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து இவங்க மூணு ஆத்தர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மூணு ஆத்தர்ஸில் நம்மகிட்ட இருக்கிற புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டி வுட்டுடைய அண்ட் அவுட்லைன் ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதுதான் இருக்குது. பட் இன்னொரு கம்பைன் பண்ண ஒரு மெட்டீரியலும் இருக்குது. நான் ரெண்டையும் வந்து செப்பரேட் வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்குன்னு நம்ம ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வாட்ச் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வீடியோஸ்க்கு மேலே நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு சில வீடியோஸ் நான் கொஞ்சம் லென்த்தியாக போடுவேன், ஒரு சில வீடியோஸ் ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் கான்செப்ட் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுக்கும் புரியாமலும் போயிடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து நான் போடுற வீடியோ மட்டுமே ரிலை பண்ணியிருக்காதீங்க. இதை வந்து ஒரு பேசிக் ஐடியாவாக எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒருவேளை ஒரிஜினல் புக்கை வாங்குற அளவுக்கு அஃபோர்டபுளாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரிஜினல் புக்கை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த புக்கை கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்கிற மெட்டீரியல்ஸை நீங்கள் எடுக்க முடியும். அண்ட் பிஜிடிஆர்பி அப்படின்றது வந்து சின்ன விஷயம்லாம் கிடையாது. நம்ம ஈவன் ரொம்ப மைனர் கேரக்டர் இல்லை மைன்யூட்டான டீட்டெயில்ஸை கூட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து படிக்க வேண்டிய ஒரு எக்ஸாம் தான் பிஜிடிஆர்பி அப்படின்றது. நான் எப்பவுமே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய வீடியோஸில் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு எசன்ஸ் தான் கொடுக்க முடியும், டீட்டெயில்டாக கொடுக்க முடியாது. பிகாஸ் டீட்டெயில்டாக கொடுத்தா ரொம்ப டைம் எடுத்துக்கும், ஸோ தட் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து வீடியோவை மட்டும் ரிலை பண்ணாமல் புக்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்மளுடைய வீடியோவில் நான் எஃப்டி வுட்டுடைய புக்கில் இருந்து போடும்போது கீழே வந்து எஃப்டி வுட் அப்படின்றது மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி ஜென்ரலாக இருக்கிறத போடும்போது நான் வந்து ஜென்ரல் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எஃப்டி வுட் வந்து அவருடைய புக்கில் த ஆரிஜின் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றத டாபிக் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொடுத்துருக்காரு. இதே வந்து அதர்ஸோடைய புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொலாபரேட் பண்ணி ஒரே வீடியோவில் கண்டிப்பாக போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் த ஆரிஜின் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து நான் மேபி 2 or 3 வீடியோஸ் போடுற மாதிரி வரும், அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப நாளாகவே நம்மளும் வீடியோ போடாமல் இருந்திருக்கோம், அதுக்காக நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். பிகாஸ் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு ஒரு நார்மலாக நான் மட்டும் படிக்கிற மாதிரி இருந்தால் அது வேறு, பட் நம்மளாம் டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது நானும் அதிகமாக படிக்க வேண்டியதாக இருக்குது பிகாஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் என்னுடைய வீடியோவில் கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் யாருக்காவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா மேபி அதை ஸ்கிப் பண்ணலாம், ஆனால் தவறாக ஒருத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற மோட்டோ தான் என்னோடது. ஸோ நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சவங்க மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன், மேக்ஸிமம் வேணுங்கிற எசன்ஸ் மட்டும்தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படியே இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பாயிண்ட்டாக நான் கொடுத்துருவேன், ஆக்சுவலாக பாயிண்ட்டாக கொடுத்துருவேன். அதுக்கும் மேலே ஏதாவது எரர்ஸ் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லோரும் சேர்ந்து கொலாபரேட்டிவாக இதை நம்ம லேர்ன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பிஜிடிஆர்பியை கிராக் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனுக்கு அளவு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுடைய ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டாபிக் உள்ளே போயிடலாம். நம்மளுடைய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவை எதிலிருந்து எடுத்து போடுறேன் அப்படின்னா எஃப்டி வுட்டுடைய அண்ட் அவுட்லைன் ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்ற புக்கிலேருந்து தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த புக்கை வந்து படிக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு உங்ககிட்ட காப்பீஸ் இருந்ததுன்னா படித்து பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் 2-3 ஆத்தர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய புக்கையும் வாங்கி படிங்க. அண்ட் இவர் இந்த த ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஸோ நம்மளுக்கே தெரியும் ஒரு லாங்குவேஜ் அப்படின்றது வந்து எடுத்த உடனே ஒரு எழுத்து வடிவமோ இல்லை வந்துட்டு உரைநடை வடிவமோ பெற்றிருக்காது. தட் மீன்ஸ் நம்ம வந்துட்டு எழுதியிருக்க மாட்டோம், நம்ம வந்துட்டு பேசியிருப்போம். ஸோ அந்த பேசினதுக்கப்புறம் தான் அதுக்குன்னு ஒரு எழுத்து வடிவம் கொடுத்து அதை வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி நம்மளுடைய டெவலப்மெண்ட் இருந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு பேசிக் ஐடியாவே தெரியும். பட் இந்த புக்கில் எஃப்டி வுட் என்ன சொல்கிறாரு அப்படின்றத வந்து பார்க்கலாம்.
இவர் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்கிறாரு. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் லாங்குவேஜுக்குன்னு ஒரு 4 தியரிஸ் வந்து டிரைவ் பண்ணி வச்சுருக்காரு. தட் மீன்ஸ் ஒரு 4 பேர் வந்து 4 தியரி வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த 4 தியரியுமே வந்து இவர் இந்த புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இவருடைய புக்கில் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஃபேக்டெல்லாம் வச்சு ஓரளவுக்கு தான் நம்மளால் வந்து அசம்ஷனுக்கு வர முடியும். தட் மீன்ஸ் எப்போது நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு தான் வர முடியும். பட் அதுக்குன்னு உண்டான ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு ஃபேக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. பிகாஸ் நம்ம 100 and 1000 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்தே ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆகிருக்கு. அண்டு அதுலேயுமே ஸ்பெசிஃபிக்காக இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு எடுத்துக்கும்போது இது வந்து ஒரு 500 to 1000 வருடங்களுக்கு முன்னாடி தான் பிறந்தது அப்படின்ற ஒரு சில பாயிண்ட்ஸையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்குன்னு கரெக்டான ஒரு என்ன சொல்கிறது ஆத்தென்டிக்கான ஒரு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இவர். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற சில ஃபேக்டர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இதுக்கும் வராரு. அண்ட் இவர் ஒரு 3 திங்ஸ் சொல்கிறாரு, டிஸ்கஸ் பண்ணுறாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, த ஃபஸ்ட் திங் டு ரியலைஸ் இஸ் தட் லாங்குவேஜ் இஸ் ப்ரைமர்லி சம்திங் தட் இஸ் ஸ்போக்கன் நாட் ரிட்டன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்மளுக்கு தெரியும், ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு லாங்குவேஜ் வந்து எழுத்து வடிவத்தை பெறுறதுக்கு முன்னாடியே மக்கள் அதை பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பேசுகிறதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து தான் அது எழுத்து வடிவமாக மாற்றிருப்பாங்க அப்படின்றது தான் இவர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் இது இவர் வந்து எதை டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பிரிண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாரு. எஸ், நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் எழுதுனோம், அதுக்கப்புறம்தான் பிரிண்டிங் மூலியமாக அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்ற மாதிரி இவருடைய பாயிண்ட் வருது. ஸோ இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து நம்ம எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்போக்கன் வந்து ரிட்டன் ஃபார்மேட்டுக்கு மாறிச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. அண்ட் இந்த பிரிண்டிங் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வி ஷுட் பி வெரி லார்ஜ்லி இக்னோரண்ட் ஆஃப் தி வேஸ் ஆஃப் லைஃப் அண்ட் த மோட்ஸ் ஆஃப் தாட் ஆஃப் அவர் ஆன்சஸ்டர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பிரிண்டிங் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளையோ இல்லை அவங்க சொல்லிட்டு போன அந்த தாட்ஸையோ நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டு போன ஒரு சின்ன பாயிண்ட் தான் இன்னைக்கு வந்து பெரிய ரெவல்யூஷனாக மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம். அதாவது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த ராக்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஏரோப்ளைனாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க சின்னதாக ட்ரை பண்ணிட்டு போனது தான் இப்போது ரெக்கார்ட் பண்ணி வச்சனால நம்மளால் டெவலப் பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சயின்ஸில் மட்டும் இல்லை, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி அதில் மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ்லேயும் சரி சைக்காலஜி நிறைய தியரிஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டு போனது இல்லை மனிதர்களை பற்றியோ விலங்குகளை பற்றியோ அவங்க ஆராய்ச்சி பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த ரெக்கார்ட் பண்ணிட்டு போனது தான் இன்றைக்கி நம்ம டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே நம்மளுடைய எவ்ரிடே லைஃப்பில் வர ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போனதுனால தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த லாங்குவேஜ் அப்படின்றது யாரெல்லாம் பேசியிருப்பாங்க இல்லை எந்த மாதிரி மக்களெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. பட் நம்மளுக்கு யார் எங்கேருந்து இந்த லாங்குவேஜெலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இவர் வந்து ஒரு 2 ஆத்தரை வந்து சொல்கிறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிங் ஆல்ஃப்ரெட் த கிரேட் அப்படின்ற 2 லிட்ரரி ஃபிகர்ஸை வந்து இவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இவங்க கொடுத்துட்டு போன அந்த வேர்ட்ஸாக இருக்கட்டும், அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதிலிருந்து தான் நம்ம நிறைய இவால்வேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி கிரேட் பர்சன்ஸ் எல்லாம் எழுதிட்டு போன அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் இப்போ இருக்கிற காண்டெம்பரரி ரைட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் ஃபாலோ பண்ணி வேணுங்கிற அந்த ரூல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் இதை வந்து இன்னும் கொஞ்சம் இவால்வேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பிரிண்டிங் ப்ரெஸ் எவ்வளோ தூரம் இதுக்கு கை கொடுத்துச்சோ அதே மாதிரி தான் இன்வென்ஷன் ஆஃப் தி கிராமஃபோன் அண்ட் த டேப்பர் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 விஷயமுமே ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றாங்க. கிராமஃபோன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், அண்ட் தென் டேப்பர் ரெக்கார்டர். இந்த 2லேயுமே வந்துட்டு அவங்க என்னெல்லாம் சொல்ல வராங்களோ அவங்களுடைய தாட்ஸாக இருக்கட்டும் ஐடியாஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த இன்வென்ஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம வந்து இந்த பிரிண்டிங்காக இருக்கட்டும் இந்த ரைட்டிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஒரு சப்ஸ்டியூட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பிகாஸ் நம்ம பேசுகிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்ல ஒரு ட்ரை பண்ணுறாரு. ஸோ பிரிண்டிங் அண்ட் ரைட்டிங் வந்து ஒன்லி
சப்ஸ்டியூட்ஸ் ஃபார் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இவர் செகண்ட்லியாக எதை டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா, வி மஸ்ட் ரியலைஸ் தட் லாங்குவேஜ் இஸ் எவல்யூஷனரி நாட் ஸ்டாட்டிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு எவல்யூஷன் ஆகிக்கிட்டே இருக்கும், அது ஒரு ஸ்டாட்டிக் அதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு நிலையானது கிடையாது, அது வந்துட்டு நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டு மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ நம்மளுக்கே தெரியும், நம்ம ஓல்டு இங்கிலீஷில் ஒரு நாவல் படிக்கிறதோ இல்லை ஃபிக்ஷன் படிக்கும்போதோ நம்ம அதனுடைய டிஃபிகல்ட்டிஸை வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். டிஃபிகல்ட்டிஸ் இல்லை அப்படின்னாலுமே ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ அப்படின்றது வந்து தவ் தி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஓல்டு இங்கிலீஷில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா இவர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, லாங்குவேஜ் அப்படின்றது எவல்யூஷனரி நாட் ஸ்டாட்டிக் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. அண்ட் அதுக்காக இவர் கொடுக்குற எக்ஸாம்பிளில் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாசரை ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு. அண்ட் நம்மளுக்கு சாசர் யாருன்னு தெரியும், ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அவருடைய ஒர்க்ஸ் தான் நிறையா வந்து எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய லாங்குவேஜுக்கும், அதாவது லாங்குவேஜ் அண்ட் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ரெண்டையுமே எடுத்துக்கோங்க. அப்போது அதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஆங்கிலோ சாக்சன் அப்படின்ற ஒரு பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்றது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஒரு ஒர்க் படித்து பார்த்தாலே தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, சாசரோடையதுக்கும் இப்போ இருக்கிற மாடர்ன் டைமில் இருக்கிற ரைட்டிங்ஸுக்கும் வேர்ட் ஃபார்மேஷனுக்கும் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, நாட் ஓன்லி ஃபார் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஈவன் ஃபார் ஃப்ரெஞ்ச் ஆர் லாட்டின் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் இட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து இவர் சொல்கிறாரு. ஓகே, இப்படி வந்து அது சேஞ்ச் ஆகும்போது என்னென்ன எலமெண்ட் எல்லாம் அது கூட சேர்ந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகுது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ரொனன்சியேஷன் சேஞ்ச் ஆகுது. எஸ், நம்ம ஒவ்வொரு வேர்டையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் அந்த வேர்டுடைய மீனிங்கும் சேஞ்ச் ஆகுது. நம்ம இந்த சினனிம்ஸ்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது ஒரு வேர்டுமு, அதே வேர்டை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணும்போது வேறு ஒரு வேர்டாகவும் வந்துட்டு இவால்யூவேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிளும் தராரு பாருங்கள். நம்ம வந்து ஒரு மிடில் ஏஜில் இருக்கும்போது, தட் மீன்ஸ் ஸ்கூல் படிக்கும்போதோ இல்லை காலேஜ் படிக்கும்போதோ நம்மளுடைய இங்கிலீஷ் இருந்த அந்த லெவலுக்கும் இப்போது ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய இங்கிலீஷில் இருக்கிற அந்த ஃப்ளூயன்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி கிராமட்டிக்கல் அந்த ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எல்லாமே வந்து எவ்வளவோ சேஞ்ச் ஆகிருக்கு, இவால்யூவேட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்மளே செல்ஃப் இவால்யூவேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதை வந்து எப்படி அந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, பேட் இங்கிலீஷ்லேருந்து குட் இங்கிலீஷ் ஆனது மாதிரி. இப்போ பேட் இங்கிலீஷ் அப்படின்னா வந்துட்டு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பார்பேரியனிசம் அப்படின்றாங்க. ஸோ பார்பேரியனிசம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நமக்கு காட்டுவாசிகள் மாதிரி என்ன பேசுகிறோம், என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்றது இல்லாமல் கொஞ்சம் திக்கி திணறி தவறு தவறாக பேசுகிறது தான் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷை நம்ம எவ்வளோ தூரம் இவால்யூவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியாக இருக்கிற டெவலப்மெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அ ஃபியூ ரிஃபார்ம்டு ஸ்பெல்லிங்ஸ் ஆர் க்ரீப்பிங் இன் வைல் பார்ட்லி ஃப்ரம் வாட் மைட் பி டேர்ம்ட் நேச்சுரல் காசஸ் அப்படின்றாங்க. ஸோ நேச்சுரல் காசஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்போது ஸ்பெல்லிங் ரிஃபார்ம் ஆகுது அப்படின்றது வந்து நம்மளோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற வேர்ட்ஸை நம்ம பிரேக் பண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம மாற்றிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நேச்சுரல் காசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம புது வேர்ட்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபி அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரி வந்து இவர் சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாரு, பார்ட்லி பிகாஸ் ஆஃப் அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் எக்ஸர்டட் த்ரூ த சினிமா அண்ட் த டெலிவிஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அமெரிக்கனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டில் நிறையவே இருக்குது அப்படின்றாங்க. எஸ், ஆப்வியஸ்லி வி நோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி ரெண்டு விஷயத்தை நம்ம படிச்சுட்டே இருப்போம் ஈவன் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ்லேருந்து. ஸோ அதுதான் இந்த இடத்துலையும் சொல்கிறாங்க, அதனுடைய கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அண்ட் பார்ட்லி த்ரூ த அட்டம்ஸ் ஆஃப் தி பிபிசி. ஸோ நம்ம பிபிசி தெரியும் உங்களுக்கு, டு எஸ்டாப்ளிஷ் அ கரெக்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் இட் அனவுன்சர்ஸ் த ப்ரனன்சியேஷன் ஆஃப் அ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் இன் ப்ராசஸ் ஆஃப் மாடிஃபிகேஷன் அப்படின்றாங்க. ஸோ நம்ம இந்த
ஒரு மாடிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கரெக்டான ஸ்டாண்டர்டான ஃபார்மேட்டை கொடுக்குறது வந்து இந்த பிபிசி அப்படின்ற ஒரு நியூஸ் சேனல்னு வச்சுக்கோங்க. இப்போ பிபிசி நியூஸில் வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே கேட்குறது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே ஸ்டாண்டர்டாக வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த என்ன தான் ஸ்பெல்லிங் எல்லாமே மாறி கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறினாலுமே இந்த மாதிரி இருக்கிற சில ஃபேக்டர்ஸும் வந்து லாங்குவேஜோடைய டெவலப்மெண்ட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவர் நெக்ஸ்ட்டு தேர்ட் பிளேஸில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இட் ஷுட் பி ரியலைஸ்டு தட் ஸ்பீச் ஆர் லாங்குவேஜ் இஸ் த டிஸ்டிங்யூஷிங் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மேன் ஆஸ் சச் அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த சீஃப் ஆட்ரிபியூட்ஸ் விச் டிஃப்ரென்ஷியேட் ஹிம் ஃப்ரம் த அதர் அனிமல் ஸ்பீசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதில் இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த ஸ்பீச்சாக இருக்கட்டும் இல்லை நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜாக இருக்கட்டும், இதுதான் நம்மளுக்கு மற்ற அனிமல்ஸ்லேருந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஒரு கேரக்டரிஸ்டிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மற்ற அனிமலுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இது இருக்குது, நம்மளுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது, பட் நம்ம பேசுகிறோம் இல்லை ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், அதனால தான் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்டிங்யூஷிங் கேரக்டரிஸ்டிக்காக வந்து சொல்கிறாரு, மற்ற விலங்குகள்லேருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக. இவர் மற்ற அனிமலை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அது ஒரு சில கேரக்டரிஸ்டிக் நாய்ஸஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. சில இப்போ வந்து டாக்னா வந்துட்டு குழைக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு சில இது வந்து நாய்ஸை க்ரியேட் பண்ணுது. ஒரு சில இது பார்த்திங்கன்னா ஸ்பான்டேனியஸ் அண்ட் அப்பேரண்ட்லி மீனிங்லெஸ் அப்படின்றாங்க. சில இது அப்படியே கத்திக்கிட்டே இருக்கும் பட் எந்த ஒரு மீனிங்குமே இல்லாமல் இருக்கும். சில இது வந்து எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும், சில இது வந்து எக்ஸ்ப்ரெஷன் காட்டும் பட் அதுக்குன்னு ஒரு சவுண்டெல்லாம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ரூட் வே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து கரெக்டான ஒரு மீனிங்கை வந்து கன்வே பண்ணாமல் தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இந்த இடத்துல இவர் ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் லாய்ட் ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். ப்ரொஃபஸர் லாய்ட் ஜேம்ஸ் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஈவன் எல்லா அனிமலுக்குமே இந்த ஸ்பீச் ஆர்கன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இருந்தாலுமே அதை யூஸ் பண்ணி நம்மளை மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறது கிடையாது. தட் மீன்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக்கான லாங்குவேஜ் அது யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் நம்ம ஹியூமன் ரேசஸ் மட்டும்தான் அதை கரெக்டாக பர்டிகுலராக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்டைலிஷாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இது வந்துட்டு இப்படி நடந்திருக்கு, ஏன் அதுகளால் வந்துட்டு அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியல, ஈவன் தோ தே ஆர் ஹேவிங் ஸ்பீச் ஆர்கன்ஸ், ஏன் அதனால் வந்து அதை யூஸ் பண்ண முடியல அப்படின்னா, இவர் என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா, எஸ் இது வந்துட்டு ப்ராபபிளி டு பி ஃபவுண்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்றாங்க. ஸோ நம்மளுடைய மைண்டுடைய டெவலப்மெண்ட்னால தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக லேர்ன் பண்ணோம். ஸோ தட் நம்ம சவுண்ட்ஸே வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாகவும், அதே மாதிரி அந்த மீனிங்ஃபுல் சவுண்ட்ஸுக்கு தேவைப்பட்ட ரைட்டிங்கையும், தட் மீன்ஸ் எழுத்து வடிவத்தையும் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. ஸோ இப்படி டெவலப்மெண்ட் ஆஃப் மைண்டுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, த ஸ்பீசிஸ் விச் டெவலப்டு மைண்ட் அண்ட் பர்சனாலிட்டி ஆல்சோ டெவலப்டு ஸ்பீச் அப்படின்றாங்க. ஸோ நம்மளுடைய மைண்ட் டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய பர்சனாலிட்டியும் அதில் அது கூடயே சேர்ந்து டெவலப் ஆகுது. ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஸ்பீச்சை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொஃபஸர் லாய்ட் ஜேம்ஸ் அப்படின்றவர் சொல்கிறாரு. அண்ட் இன்னொரு கேரக்டர் யார் சொல்கிறாரு அப்படின்னா, சர் ஜி வில்லியம் ஸ்மித் அப்படின்ற ஒரு கேரக்டரையும் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் ஆல்மோஸ்ட் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, த டிஸ்கவரி ஆஃப் ஸ்பீச் மார்க் த பிகினிங் ஆஃப் மேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்பீச்சை வந்து நம்ம டிஸ்கவரி பண்ணது வந்து நம்மளுடைய மேனுடைய பிகினிங் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி முடிக்கிறாரு. அதாவது அவங்களுடைய பிகினிங் வந்து இந்த டிஸ்கவரி ஆஃப் ஸ்பீச் அப்படின்றத சொல்லி முடிக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தியரிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே ரொம்ப சிம்பிளான தியரி தான், இதுக்கு முன்னாடி நம்ம படித்த தியரி தான். ஓகே, ஃபஸ்ட்டு தியரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, த பவ் வவ் தியரி அப்படின்றாங்க. ஸோ நம்ம இந்த பவ் வவ் அப்படிங்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு டாக் குறைக்கிறத பார்த்து அதை நம்ம அப்படியே இமிட்டேட் பண்ணுவோம். ஸோ அதான் இந்த இடத்துல பவ் வவ் தியரி அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய இந்த இயர்லியஸ்ட் ஸ்பீச் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற சவுண்ட்ஸை வந்து இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த இமிட்டேட் பண்ணி நம்மளே அதை ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத வந்து இந்த பவ் வவ் தியரியில் வந்து எஃப்டி வுட் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த இமிட்டேஷன் அப்படிங்கும் போதே நம்ம சின்ன குழந்தையிலேருந்து எல்லாத்தையும் இமிட்டேட் பண்ணி தான் லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த டாக் கிட்ட இருந்து அந்த பவ் வவ் அப்படின்ற ஒரு சவுண்டை வந்து ஒரு சின்ன குழந்தை எப்படி இமிட்டேட் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே மாதிரி தான் நம்ம லாங்குவேஜை ஸ்டார்டிங்கில் இமிட்டேட் பண்ணியிருக்கோம்.
தட் மீன்ஸ் சவுண்ட்ஸை வந்து இமிட்டேட் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணனால நம்மளுக்கு ஒரு சில வேர்ட்ஸை வந்து ஃப்ரேம் பண்ண முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி எஃப்டி வுட் வந்து இந்த பவ் ஆஃப் தியரியில் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்னேக்கோடைய சவுண்ட், அந்த ஹிஸ்ஸிங் சவுண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது அப்புறம் விண்டோடைய சவுண்டை வந்து நம்ம விஸ்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இமிட்டேட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம நேச்சுரலில் இருந்து வர சவுண்ட் எல்லாமே இமிட்டேட் பண்ணுறத நம்ம அனோமேட்டோஃபியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ நேச்சுரலில் இருந்து நம்ம இமிட்டேட் பண்ணி அந்த சவுண்ட்ஸை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணதுலேருந்து ஒரு வேர்டை ஃப்ரேம் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பவ் ஆஃப் தியரியோடைய டெஃபினிஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் தியரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா டிங் டாங் தியரி அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல டிங் டாங் தியரி அப்படிங்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், டிங் டாங் அப்படின்றது ஒரு ரிதமிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுல இருந்தே நம்ம இந்த தியரியில இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா அந்த சவுண்ட், அதுலேருந்து இமிடியேட் பண்ணுறோம்ல அந்த சவுண்டோடைய ஆக்ஷனை பற்றி தான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆக்ஷன் எப்படி வந்துட்டு போகுது, இந்த டிங் டாங் அதனுடைய அந்த ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிதம்மை தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இதை யார் வந்து இதை சொல்கிறாங்க அப்படின்னா ஜெர்மன் ஸ்காலர் அண்டு ஃபிலாலஜிஸ்டான மேக்ஸ் முல்லர் அப்படின்றவர் தான் சொல்கிறாரு. ஸோ மேக்ஸ் முல்லர் அப்படின்றவரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவருடைய தியரி பார்த்தீங்கன்னா டிங் டாங் தியரி அப்படின்றாங்க. ஸோ இது வந்துட்டு இமிட்டேஷன் தான். ஆனால் எதை இமிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த சவுண்ட்ஸை இமிட்டேட் பண்ணாமல் அதனுடைய மூமெண்ட்டை வந்து இமிட்டேட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கிறது தான் இந்த டிங் டாங் தியரி அப்படின்றாங்க. ஸோ இது வந்து எல்லாத்துலேயுமே நம்ம சொல்லலாம். இப்போ வந்துட்டு ஒரு ஊஞ்சல் ஆடுறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு அருவி கொட்டுறதா இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே வந்துட்டு ஒரு மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரு நேச்சுரலில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு மூமெண்ட் இருக்குது. அந்த மூமெண்ட்டை வந்து இமிட்டேட் பண்ணுற அந்த ரிதமிக் எலமெண்ட்டை தான் இந்த இடத்துல டிங் டாங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த டிங் டாங் தியரி, இந்த ரிதம், இதெல்லாமே வந்துட்டு பாஸ்ட் டேஸில் வந்து எது கூட வந்து சிங்க் ஆச்சு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த வார் டான்ஸ், இல்லை வந்துட்டு மிடிவல் பேலட்ஸ், சி சாண்டீஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு அப்படின்றாங்க. நம்ம இந்த பேலட்லாம் படிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நாட்டுப்புற பாட்டெல்லாம் சொல்லுவாங்களே, இப்போது நடவு நடும்போது சில சாங்ஸ் எல்லாம் பாடுவாங்க, அந்த ரிதம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு வந்து இந்த டிங் டாங் தியரி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்காக இருந்துச்சு அப்படின்றது தான் எஃப்டி வுட் டிங் டாங் தியரியில் சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் தியரி பார்த்தீங்கன்னா பூபூ தியரின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம படிக்கும் போதே ஒரு ஒரு கெஸ் வந்திருக்கும், எஸ் நம்ம வந்து இமோஷ்னல் இன்டர்ஜெக்ஷன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம் பார்த்தீங்களா, பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு ஷாக் ஆகிற மாதிரியோ, இல்லை வந்துட்டு நம்ம அட்மையர் ஆகிற மாதிரியோ, ஒரு பெயின்னாலேயோ நம்ம வந்துட்டு சடனாக கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இந்த இடத்துல பூபூ தியரியில் வந்து சொல்கிறாரு. அதனால தான் இமோஷ்னல் இன்டர்ஜெக்ஷன்ஸ் இவோக்டு பை பெயின், சர்ப்ரைஸ், பிளஷர், ஒண்டர் எக்ஸெட்ரா அப்படின்ற மாதிரி இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பூபூ அப்படின்றதே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் தான். இப்போ நம்ம வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஆ ஐயோ அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த பூப்பூ அப்படின்றது அந்த காலத்துலேருந்து ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வேட் ஆகி வந்திருக்கோம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு தியரி என்னென்னு பார்த்தீங்கன்னா த கெஸ்டர் தியரி அப்படின்றாங்க. ஸோ கெஸ்டர் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய பாடி லாங்குவேஜஸ். ஸோ நம்ம பாடி லாங்குவேஜில் நம்ம ஹேண்டை வச்சு என்ன சொல்கிறோமோ, இல்லை வந்துட்டு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பாடியில் இருக்கிற பார்ட்ஸை வச்சு தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேர்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல வராரு. இந்த தியரியை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, தட் மீன்ஸ் இந்த தியரியை யார் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா வில்ஹெம் வொண்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க. வில்ஹெம் வொண்ட் அப்படின்ற கேரக்டர் அண்ட் தென் லேட்டர் ரீஸ்டார்டட் பை சர் ரிச்சார்ட் பேகட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு கேரக்டர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், வில்ஹெம் வொண்ட் அப்படின்றவரும் சர் ரிச்சார்ட் பேகட் அப்படின்றவரும் இந்த கெஸ்டர் தியரியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க. அண்ட் இந்த தியரியை அவங்களுடைய ஒரு புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கோடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹியூமன் ஸ்பீச் அப்படின்ற புக்கில் கெஸ்டர் தியரியை பற்றி சர் ரிச்சர்ட் பேகட் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இதுக்கு உண்டான டெஃபினேஷனை இந்த வில்ஹெம் வொண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த சைன் லாங்குவேஜாக இருக்கட்டும், இல்லை வந்து கெஸ்டராக இருக்கட்டும், இதை வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம கையை வச்சு தான், அதாவது ஹேண்டோடைய ஹெல்ப்னால தான் நம்மளுடைய கம்யூனிகேஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷார்ட்னு சொல்கிறது, இல்லை ஸ்மால்னு சொல்கிறது,
கம் கோ இந்த மாதிரி சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஹேண்ட் எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்ல நம்ம கம்யூனிகேஷன் வந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. அண்ட் இது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நேச்சுரல் அண்ட் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம நார்மலாக பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஹேண்ட் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும், அப்புறம் தலை வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்டு தான் வந்து எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதை தான் வந்து கெஸ்டர் தியரி. அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா இப்போ நம்ம ஹேண்டை வச்சு நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய டங்கையும் மூவ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இப்போது என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போது டால் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இப்போது கையை ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய டங்க்கும் அது கூட சேர்ந்து ரைஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ அதனால் அவங்க ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஹேண்டோட சேர்ந்து லிப், ஜா, டங்க் இதனுடைய கெஸ்டரும் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ இப்படி தான் நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஐ மீன் டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த தியரியை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆத்தர் வந்து புக்கை எழுதியிருக்காரு. அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர் பெர்சி நன் அப்படின்றவர். அவருடைய புக் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இட்ஸ் டேட்டா அண்ட் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து இந்த கெஸ்டர் தியரியை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐ அண்ட் மீ இதெல்லாம் சொல்லும்போது நம்மளுடைய ஸ்பீக்கரோடைய அந்த ஐ மீன் நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த லிப்பெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா மீ அப்படிங்கும்போது நம்மளை பார்த்து அந்த லிப்போடைய மூமெண்ட் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூ அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய லிப் மூமெண்ட் வந்து நம்ம யார் அட்ரஸ் பண்ணுறோமோ அவங்கள நோக்கி அந்த லிப்போடைய மூமெண்ட்டு போகுது அப்படின்ற மாதிரி சில கிரிட்டிக்கலான தியரியும் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஹியர் அண்ட் தேர் இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸை வந்து அவருடைய ஒர்க்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஏதாவது தவறான பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தோம் அப்படின்னாலும் அதையும் தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க. ஸோ தட் எல்லாருமே அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனுக்கு அளவு கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் டாடா, டேக் கேர், பாய். திஸ் இஸ் அவர் சேனல் த ரூரல் ஃபைட்டர்ஸ், ஃபைட் டு லேர்ன்.